வெல்கம் டு சரோ கிச்சன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பூந்தி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கடலை மாவு ஒரு கப்பு போட்டிருக்கேன். வந்து இப்படி விரல்ல ரெண்டு விரல்ல எடுத்து போடுங்க போதும். ஆப்ப சோடா அதுக்கு மேல போட்டுறாதீங்க. போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சிடுங்க. ஒன்னும் இல்ல, மாவு கையில இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை கூட ஊத்திட்டாலும் கொஞ்சம் மாவை போட்டு கரைச்சிக்கலாம். ஒன்னும் இதுல ஒன்னும் பயம் கிடையாது. மாவு இல்லைன்னா என்ன பண்றது, அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சிக்கணும். இது மாதிரி கரைச்சிக்கோங்க. இந்த பதத்துல கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவோட கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். அது மாதிரி கரைச்சி நான் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் கலர் சேர்த்துக்க போறேன். நீங்க இந்த பவுடர் வந்து பாக்கெட்ல கூட இருக்கும், அது வேணாலும் வாங்கி சேர்த்துக்கோங்க. நான் இதுல வந்து ஒரு ரெண்டு சொட்டு பூந்தி வந்து மஞ்சள் கலர்ல தான் இருக்கும், அதனால கலர் சேர்த்துக்கிறது இருந்தா போடுங்க, இல்லைனாலும் தேவையில்லை. எண்ணெய் வந்து நம்ம மாவு போட்டோம்னா உள்ள இருக்க கூடாது, டக்குன்னு மேலே எந்திரிக்கணும். அந்த மாதிரி காயணும் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அரிகரண்டி மாதிரி வீட்டுல நீங்க அரிகரண்டி இருந்தாலும் கூட எடுத்துக்கலாம். இது வந்து பூந்தி கரண்டி இந்த மாதிரி இருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா கூட வீட்டுல இருக்க அரிகரண்டி எடுத்துக்கிறது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்ப வந்து இதுல ஊத்த வேண்டியதான் எல்லாம் வந்து பூந்தி போட்டவனே மேலே ஏறணும், ஏஞ்சி வரணும். அதான் நல்ல பதம். எண்ணெய் அந்த அளவு காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போடணும். வந்து திருப்பி விடுங்க, ஒரு ரெண்டு வாட்டி திருப்பி திருப்பி விடுங்க. இந்த பாருங்க நல்லா வேகணும், முக்கால் வேக்காடு வேகணும். அப்பதான் நல்லா இருக்கும் பூந்தி. ஜீராவை குடிச்சிட்டு கும்முன்னு இருக்கும். அப்படியே அரிசி எடுத்துருங்க. இது பாருங்க இது மாதிரி இருக்கணும், பொறு பொறுன்னு இருக்கும். சுடுகு அப்படி அமைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி பொறு பொறுன்னு இருக்கணும். அப்போ தான் பூந்திக்கு நல்லா இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துருங்க. ஜீனி பாவில் உடனே போடக்கூடாது, ஆறுனதுக்கு அப்புறம் போடுங்க. சீனிப்பாவு ஒரு கம்பி பதத்தில் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம பொறிச்ச பூந்தியை போட்டு கிண்டி எடுக்க வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் அப்படி ஊறுனா போதும். அதை ஊற ஊற விட்டு அரைச்சி அரைச்சி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஜீனி பாவில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க இதில் ஜீரா சுத்தமாக நம்ம வடிச்சு எடுக்க முடியாது, அதனால கொஞ்சம் சும்மா அந்த வறச்சு வச்சிருக்க பாருங்க, அதையும் இதிலே சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஓவர் இனிப்பாயிடும். இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்தீங்கன்னா ஊறுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கு. பாருங்க இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறட்டும் நல்லா. இப்போ ரெண்டு ஸ்பூன் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க.
உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், கொஞ்சம் உலர் திராட்சையும் இதுல சேர்த்துக்கோங்க. இதுல வந்து கல்கண்டும் சேர்த்துக்கோங்க. சேர்க்கறாண்டா சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். கல்கண்டும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கடிச்சு சாப்பிடல சூப்பரா இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். பூந்தி ரெடியாயிருச்சு. இது வந்து இப்பதானே எடுத்தோம், கொஞ்ச நேரம் எல்லாமே உள்ள இறங்கிரும். செட் ஆனவுடனே சூப்பரா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் சமையல் செய்முறை வீடியோக்களை பார்க்க சரோ கிச்சன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.